கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வாக்குத்தத்த வசனம் ஆபகூக் 3 17-18 வசனம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல் தானியங்கள் விளையாமல் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஸோ அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம், நம்மளோட வாழ்க்கையில் எந்த சிட்டுவேஷன்ஸ் வந்து மாறினாலும் கடவுளோட நம்ம எப்படி இருக்கணுமா, மகிழ்ச்சியாக இருக்கணுமா, என்ன துக்கங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இது கடவுளை அனுமதித்ததாகவே இருந்தாலும் அவருக்குள் மகிழ்ந்திருக்கணும். அவர் அனுமதித்ததை யாராலும் மாற்ற முடியாது. யோபோட கதையை ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் யோபோட பிள்ளைங்கள் இறந்த செய்தியை கேட்டோன்னே அவர் என்ன சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னார். அவங்க பிள்ளைங்க மேலே அவ்வளோ அன்பாக இருந்த தகப்பன் அவர்கள் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செஞ்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பரிகாரம்லாம் டெய்லி செஞ்சுட்டு வந்த தகப்பன் அவர்கள் இறந்து போன பின்பும் கர்த்தரை என்ன பண்ணலை, தூஷிக்கலை, சந்தோஷமாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் தான் கொடுத்தார் எனக்கு பிள்ளைங்களை, அவரே எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணார். ஸோ நம்ம சாதாரண மனுஷங்க தான், நம்மளால் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்மளை வாழ்க்கையிலோட சிச்சுவேஷன்ஸ்லாம் அக்செப்ட் பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் என்னது கடவுளை நம்மளோட வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அதற்கு ஒரு நற்பலன் பிற்காலத்தில் உண்டு அப்படிங்கிறத நம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாம